سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அளவற்ற அருளையும் நிகரற்ற அன்பையும் தன்னகத்தை கொன்ற ஒருவன் ஈடு இணையில்லா இறைவன் பெயர் சொல்லி தூங்குகிறேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக ஜமாலியன்ஸ் குடும்பத்தார்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக என்ற இஸ்லாமிய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்ற ஜமால் முகமது கல்லூரியினுடைய முதல்வர், யங், டைனமிக், டேலண்டட், எனர்ஜெட்டிக், அடோரபிள், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சனாக இருக்கின்ற, பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது முதல்வர் டாக்டர் எஸ் இஸ்மாயில் முஹைதீன் அவர்களை உங்களினுடைய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜசாக்கல்லா ஹைரன், ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள சம்மதித்ததற்காக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டைம். நம்ம காலேஜினுடைய அட்மிஷன் போயிட்டுருக்குது, ஒவ்வொரு நிமிடமும் ப்ரிசியஸ் டைம், எஸ்பெஷலி இந்த அட்மிஷனில் உள்ளவங்களுக்கு. நீங்கள் அந்த இந்த ஒரு டயத்தில் காலேஜ் அந்த ஆஃபீஸை போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், சமூக தலைவர்கள், பெற்றோர்கள்லாம் வந்து குமிஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு ரொம்ப டைட் ஸ்கெட்யூல்லையும் நம்ம ஒரு சாதாரண ஒரு முன்னாள் மாணவர் இது மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்டப்போ கண்டிப்பாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்முகத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து, இட்ஸ் எ லாங் டே, இருந்தாலும் நான் காலேஜிலேயே இருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவேன் என்று சொன்னவங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜசாகல்லா ஹைரன் சார். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடந்த வாரம் எப்போதும் நடக்கின்ற விழாக்கள் இருந்து வித்தியாசமாக பிரம்மாண்டமான ஒரு விழா வந்து ஜமால் முகமது கல்லூரி நடத்துச்சு. முப்பெரும் விழா அப்படிங்கிற தலைப்பில் மூன்று விஷயங்களை வந்து குறிப்பதற்காக, மூன்று கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த விழா தான். அது ஒரு சாதாரண விழாவாக இருந்திருக்கலாம், ஆனால் அதனை வந்து இன்னும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்பதற்காக தமிழக மாநிலத்தினுடைய முதல்வர், பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதல் அமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொன்னப்பயே அப்பையிலிருந்தே ஒரு பெரிய உற்சாகம் கிளம்பிடுச்சு. பரபரப்பாக வேலை பார்த்தாங்க, 6 மாதத்துக்கு மேலே பிளானிங். 2-3 நாளைக்கு முன்னால் தான் அவங்களுக்கே தெரிய வருது உடல்நிலை காரணமாக அவங்க வந்து நேரில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சாலும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும், அவங்க வந்து ஆன்லைனில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சா கூட மக்கள் பரபரப்பாக வேலை செஞ்சு அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு. முதல்வர் அவர்களுடைய பேச்சு வந்து டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், எங்கே பார்த்தாலும் பேசப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி பேச போகிறோம், இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த லாங் டே ஃபார் நம்மளுடைய பிரின்சிபல் சார், அதனால் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். இந்த ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, வந்து யூஸ்வலாக 30 விழான 2-3 விழாவாக சேர்த்து போட்டு அப்படியே ஸ்பெட் பண்ணிவிடுவோம். ஒரு சாதாரண விழாவாக இருந்ததை ஒரு பிரம்மாண்டமாக்கணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு, யாருடைய ஐடியா இது, முதல்வரை கொண்டு வந்து இன்னும் சிறப்பாக்கணும் அப்படிங்கிறத அதை பற்றி சொல்லுங்களேன். நல்ல அருமையான கேள்வி. ஒரு ஸ்மால் இன்ட்ரோவோட கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2017 நம்மளுடைய நிறுவனர்களுடைய நாள் விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, கல்லூரி இவ்வளவு 1000-1000 மாணவர்கள் மாணவிகள் இன்னைக்கு ஜமால் முகமது கல்லூரியில் படிச்சுட்டு உலகம் பூரா இருந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபவுண்டர்ஸ் ஹாஜி ஜனாப் ஜமால் முகமது சாவும் காஜாமியான் ராவுத்தரும். ஏன் அவர்களுடைய அந்த அவர்களுக்கு ஆரம்பித்த கல்லூரி ஆரம்பித்த அந்த நாள் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான நாள், அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியமான நாள். அதை ஏன் நம்ம கொண்டாடலை அப்படின்னு ஒரு உணர்வு வந்தது.
அப்பதான் 11/7/1951 தான் கல்லூரி தோன்றிய நாள். அந்த நாளை ஃபவுண்டர்ஸ் டேயாக கொண்டாடுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தை அணுகி 2017 கேட்டபோது அவங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஆண்டே ஜூலை 11/7/2017 இந்த ஃபவுண்டர்ஸ் டே அப்போயே நல்ல பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடினோம். வருஷ வருஷம் கொண்டாடிட்டே வந்தோம். இந்த 2020-2021 தான் நம்மளால் அதை ஃபவுண்டர்ஸ் டேயே ஃபிசிக்கலாக கொண்டாட முடியாட்டி கூட நம்ம ஆன்லைனில் அதை பண்ணோம். அதனால் ஒரு தொய்வு இருந்தது. ஆனாலும் கூட உலகளாவிய அளவில் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆன்லைனில் நடத்தும்போது. அப்போ தான் நமக்கு ஜான்வரி 2022 ஓரளவுக்கு கொரோனா குறைஞ்சி ஒரு நார்மல்சி வந்துகிட்டு இருந்தது. பிப்ரவரியில் தான் நம்ம காலேஜ் ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் எலெக்ஷன் வேறு போயிட்டு இருந்தது. அப்போ தான் நம்ம நினச்சோம், ஏன் இதை வந்து நம்ம ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி முப்பெரும் விழான்னு யோசிக்கல. ஆனால் முதல்வரை அழைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மனசில் வந்துச்சு. உடனே நிர்வாகத்தை அணுகின போது உண்மையிலேயே நம்மளுடைய கல்லூரி நிர்வாகம் வந்து மெக்னானிமஸ் டு த கோர்னு சொல்லலாம். உடனடியாக அதாவது என்ன நல்ல செய்தி சொன்னாலும் சரி, அதனுடைய எவ்வளவு செலவாகும், இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறது இல்லை, ஓகேன்னு சொல்லிட்டு உடனடியாக அக்செப்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த விழா அப்போ சரி நடத்திடலாம். அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்தோடனே நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். எங்களுடைய அகாடமிஷியன்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து எப்படி இதை சிஎம்ஐ மீட் பண்ணணும், தமிழக முதலமைச்சர் அழைக்கணும், என்ன செய்கிறது அப்படிங்கும்போது முதலாவதாக நமக்கு நினைவுக்கு வந்தவர் வந்து நம்மளுடைய நம்மளுடைய கல்லூரினுடைய முன்னாள் மாணவர், முன்னாள் பேராசிரியர் ஹாஜி கே எம் காதர் மைதீன் சார், இந்திய யூனியன் முஸ்லீம் யூனியனுடைய தலைவர். ஏன்னா அவர் மூத்த உறுப்பினர். நம்ம கல்லூரி நம்மளுடைய வளாகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான், காஜா நகரில் வீடு. ஸோ அவரை அணுகுனா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்லூரினுடைய செயலர், தாளாளர் மற்றும் நம்ம பொருளாளர் எல்லாம் ஒரு டீமாக போனோம். சார் இப்படி ஒன்று நடத்தணும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா அப்படியா அப்படின்னு அவருடைய உடல் வயோதிகம் அதெல்லாம் பார்க்கல, அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி சிஎம்ஐ கூப்பிடணும் அவ்வளோதானே, கூப்பிட்டுருவோம், செஞ்சிடலாம் சார், செஞ்சிடலாம் சார் அப்படின்னாரு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக போச்சு. உடனே ஒரு லெட்டர்லாம் டிராஃப்ட் பண்ணிவிட்டு சிஎம்ஐ போய் மீட் பண்ணாங்க. சார் நம்மளுடைய முன்னாள் மாணவர் அப்துல் ரஹ்மான் சார், நம்ம எம்பி அப்துல் நவாஸ் கனி சார், இவங்கெல்லாம் போய் மீட் பண்ணாங்க. சிஎம் உடனே உங்கள் கல்லூரிக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் ஜமால் மோதர் கல்லூரி, எனக்கு தெரியும் பாரம்பரிய மிக்க கல்லூரி, கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேயே உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதான் இதோட இன்ட்ரோ. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ இல்லை, நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஒன்றா சேர்த்துருந்தீங்க. ஒன்று வந்து ஃபவுண்டர் டே, கண்டிப்பாக அது வந்து கொண்டாடப்பட வேண்டிய நாள். மோர் தென் த ஃபவுண்டர் டே, ஐ வுட் சே ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கொண்டாடணும் அதை. ஏன்னா அவங்க சச்ச அமேசிங் ஃப்ரெண்ட்ஷிப், அது எப்படி கொடுக்கலாம் அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பலனுள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த டே மோர் தென் தட் இன்னும் ரெண்டு ஒரு விஷயத்தையும் கம்பைன் பண்ணியிருந்தீங்க. அது அது ஒன்று அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாப்புல உள்ளது, அதே மாதிரி வந்து இந்த குளோபல் ஜமாலியன் அந்த பிளாக் பற்றி உள்ளது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இதுக்கிடையில் நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும். நமக்கு மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் நம்மளுடைய முன்னாள் மாணவர். ஆமாம், அவர் வந்து ஏன்னா திமுகவுடைய கழகத்தினுடைய சப்போர்ட் ரொம்ப, நம்மளுடைய திருச்சி மாநகரத்தினுடைய அமைச்சர் இல்லையா, அவர் எங்களுக்கு வந்து காதர் மைதீன் சார் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்த பிறகு தொடர்படியாக சிஎம்ஐ தொடர்பு கொள்றதுக்கு இம்மிடியேட்டாக இன்விடேஷன் செக் பண்ணணும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேரு சார் வந்து அவருடைய ஒர்க்கெல்லாம் மறக்க முடியாது. கேஎம்கே சார் வந்து வயது முதிர்வு காரணமாக அவரை நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணலை, சார் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நேரு சார் வந்து முழுமையாக சிஎம்ஐ வரவழைச்சி கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முக்கியம் முழு முயற்சி எழுதிட்டாங்க. அப்புறம் இந்த முப்பெரும் விழாவை பற்றி நீங்கள் கேட்டீங்க, எப்படி இப்படி ஒரு தாட் வந்ததுன்ட்டு. இதுக்கு வந்து நான் வந்து எல்லாமே முதல்வர் தான் நானே செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக தயாராக இல்லை. ஏன்னா இது இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம்னு ஒரு
மையம் இருக்குது. அதுல கோஆர்டினேட்டரா அகெயின் அதுல வந்து தமிழ் பேராசிரியர் இஸ்மாயில்னு இருக்கிறாரு, அவர் தான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளர். அப்புறம் டாக்டர் ராஜா முகமது இருக்கிறாங்க, அவங்க அதில் டைரக்டராக இருக்காங்க. ரிட்டையர்டு டாக்குமெண்டேஷன் சென்டர்னுடைய ரிட்டையர்டு டைரக்டர் அவர். அவர் அதில் நம்ம அந்த மையத்தினுடைய ஒரு சேர் கிரியேட் பண்ணி அதில் அவர் அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பேராசிரியர் நம்ம தமிழ் ப்ரொஃபஸர் ஜாயிர் எசன், சிராஜ்தீன், இந்த மாதிரி தமிழ் டீம் இருக்கிறாங்க தமிழ் ப்ரொஃபஸர்ஸ். அவங்களே இந்த ப்ரோக்ராம்னு சொன்ன உடனே அவங்களாகவே ஒரு மீட்டிங் போட்டு இதை முப்பெரும் விழாவா கொண்டாடணுங்கிற சஜஷன் கொடுத்தது அவங்க தான், அகடமிக் டீம். அதுல அதே மாதிரி இந்த முப்பெரும் விழாவினுடைய ஆக்சுவலா முப்பெரும் விழாங்கிறதுல என்ன வச்சிருந்தோம்னா நூல் வெளியீட்டு விழா வச்சிருந்தோம். நூல்னா இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தினுடைய நூல்கள். அதுல நம்ம ஜமால் முகமது சாஹப் பத்தி உள்ள ஒரு நூலும் அதுல இருந்தது, மற்ற நூல்களும் இருந்தது. அது ஒரு நூல் வெளியீட்டு விழா. அப்புறம் வந்து நம்ம ஜமால் முகமது கல்லூரினுடைய 70 ஆண்டுகால வரலாறு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறு இல்லாத சமுதாயம் அது இது பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி, வெற்றி அடைய முடியாதுன்னு சொன்ன மாதிரி, நமது கல்லூரி ஃபவுண்டருடைய வரலாறு, கல்லூரியுடைய வரலாறு, கல்லூரி வரலாறுங்கும் போது அதுல முதல்வர்கள், நிர்வாகம், பேராசிரியர்கள், பேராசிரியர் பணியாளர்கள் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள் எல்லாம் உள்ள வந்துருவாங்க. அதனால அந்த 70 வருட அதை தொகுக்கணுங்கிறது ஏற்கனவே இது அஜெண்டாவில் இருந்தது. அதை தொடங்கி வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் அதை உள்ளே கொண்டு வந்தோம். அப்புறம் குளோபல் ஜமாலியன்ஸ் பிளாக் அதையும் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த நூல் வெளியிடுறதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டோம், நூல் வெளியிடுறத மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு கல்வெட்டு, அந்த குளோபல் ஜமாலியன்ஸ் பிளாக்கு அதை மட்டும் அதில் மெயின் ஹைலைட்டாக வச்சுட்டு முப்பெரும் விழாவாக கொண்டு வந்தோம். இது இதுக்கு முக்கியமான காரணம் அந்த இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தினுடைய பொறுப்பாளர்கள். நான் ஒரு ரெண்டு பேரை தான் சொன்னேன், நிறைய பொறுப்பாளர்கள் அதில் இருக்கிறாங்க. பேராசிரியர் ஆங்கிலத்தில் பேராசிரியர் பர்வேஸ் ஷெரீஃப் இருக்கிறாரு, நிறைய பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, நல்ல கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்த இஸ்லாமிய தமிழர் பண்பாடு அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டினுடைய கம்பைலேஷன் அந்த ஃபுல்லாக ஒர்க் முடிகிறதுக்கு அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க சார்? நாங்கள் ஆக்சுவல் டார்கெட் வந்து 2 இயர்ஸ் வச்சுருக்கிறோம் சார். 1 இயர் தான் மேக்ஸிமம், 2 இயர்ஸ், ஏன்னா 2 வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன், அதுக்கு முன்னாடி இருக்கும்போதே வேலையை முடிக்கணும் அப்படி. அதுக்காக அப்படி அது ஒரு முக்கியமான நோக்கம் அது இல்லை, இருந்தாலும் சீக்கிரம் முடிக்கணும், அப்படி விட்டு போச்சுன்னா அப்படி விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம டார்கெட் வந்து 1 இயர், மினிமம் 1 இயர், மேக்ஸிமம் 2 இயர்ஸ், அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இன்ஷால்லா, வெரி குட். ஸோ அப்புறம் அந்த இந்த குளோபல் ஜமாலியன் பிளாக்கை பற்றி சொன்னீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு அந்த ஜமாலியனுடைய ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளில் உள்ள நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய நினைவாக ஒரு பில்டிங் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் காலேஜ் உள்ளே போய் பார்த்தாலே போகும், அது வந்து பிரமிக்க வைக்குது, எத்தனையோ பில்டிங்லாம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த குளோபல் பில்டிங் அப்படிங்கிறப்போ வாட்ஸ் ஓ ஸ்பெஷல் அபவுட் இட்ஸ், ஜஸ்ட் அனதர் பில்டிங் ஆர் வந்து நிறையா விஷயங்கள் அதில் உள்ள வருதா, இது இதனுடைய இது எப்படி ஆணிச்சுது, இது இதனுடைய ஐடியா எங்கேருந்து வந்துச்சு, இது வாட்ஸ் ஓ ஸ்பெஷல் அபவுட்? குளோபல் ஜமாலியன்ஸ் பிளாக் இது வந்து அனைத்து முன்னாள் மாணவர்கள் இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்களா, இருந்தால் கூட முக்கியமான ஒரு வந்து நம்ம சிங்கப்பூர் மொய்தீன் அப்துல் காதர். அதை நம்ம ஏன்னா அவருடைய அந்த தாட் வந்து அவருடைய தாட், அவருடைய பிரெயின் சைல்டு தான். ஒரு நாள் இப்படி தான் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சிங்கப்பூர் பிளாக்னு இருக்குது சார், மலேசியா பிளாக்னு இருக்குது, துபாய் பிளாக்னு இருக்குது, எல்லா ஜமாலியன்களும் அங்கே வரும்போது ஏன் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளாக் இல்லை. அப்போ அதில் வந்து என்னால் ஒரு செங்கல் தான் கொடுக்க முடியும், நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அப்போ ஜமாலுடைய அத்தனை முன்னாள் மாணவர்களையும் உள்ளடக்கி ஒரு பிளாக் வரும்னா, இப்போ ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் உடனே ஒரு 10 லட்ச ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ கொடுத்துட முடியாது, ஆனால் அவரால் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியும். அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதை மாதிரி ஒரு பிளாக் கொண்டு வரணும், அது உலக ஜமாலியன்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. அப்போ இதில் வந்து ஒரு நல்ல பிளாக்காக வரணுங்கும் போது நம்ம முதல்ல ஒரு இடம்லாம், இது இடம் என்னென்னா ஜமாலுல்லா கல்லூரியில் இப்போ எல்லா இடமும் நம்ம பில்டிங் ஆயிடுச்சு, எல்லாமே காங்க்ரீட் ஜங்கிள் மாதிரி அங்கங்கே. ஏன்னா நமக்கு
இப்ப நிறைய மற்ற கல்லூரிகள் இருக்கு, புதுசா அந்த கல்லூரிகள் இருக்குது, பக்கா பக்காவா பில்டிங்ஸ் வந்து ஒரு சின்ன இடத்துலயே பிரம்மாண்டமா கட்டுறாங்க. நமக்கு வந்து அத மாதிரி உள்ள சூழ்நிலை அப்ப இல்ல, வெறும் எய்ட் செக்ஷன் மட்டும் இருக்கும்போது ரொம்ப ஃபீஸ் கம்மியான ஃபீஸ்ல நம்மளால அப்பப்போ அங்கங்க தேவைக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பில்டிங்க கட்டி வச்சிருக்கிறோம், அதை உடைக்கவும் முடியாது, இருக்கிற இடத்துக்குள்ளேயும் கட்டணும் அப்படிங்கும் போது ஒரு நல்ல இடம் நம்ம கெமிஸ்ட்ரி பிளாக்ல அந்த முன்னாடி சுதந்திர தின விழா குடியரசு தின விழாலாம் நடக்கக்கூடிய ஸ்பேஸ் அதுல ஒரு கார் ஷெட் இருக்குது, அந்த இடம் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிது. ஸோ அந்த இடத்துல போட்டால் ஒரு இருக்கணும் அப்படின்னு பேசணும். அப்புறம் இதுக்காக ஒரு மீட்டிங் பண்ணோம், ஒரு குளோபல் லெவலில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். இது எல்லாமே கொரோனாவுக்கு முன்னாடி 2017-18 இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம். 17-18 or 18-19 ஆரம்பித்தோம். 20 இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது எங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. ஆக்சுவலாக 2021 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதில் எல்லாம் அன்னைக்கு பேசும்போது அந்த பிளாக்ல பிரம்மாண்டமான ஒரு குளோப் இருக்கணும், அந்த குளோப்ல எங்க நம்மளுடைய நாடுகள்ல எல்லாம் ஜமாலுடைய ஜமாலியன் சாப்டர் இருக்குதோ அங்க எல்லாம் அந்த ஜமாலியன் சாப்டர் அதுல நோட் பண்ணணும், எல்லா இடத்து கொடிகளும் அதுல பறக்கணும், இதெல்லாம் ஆசை, யாரும் ஊரே யாவரும் கேளு பிரம்மாண்டமா அதுல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய தாட்ல இருக்கு. அதுக்கு எல்லா முன்னாள் மாணவர்களுடைய கருத்துக்களையும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வந்தோம். வெரி குட், பியூட்டிஃபுல். அந்த அந்த ஐடியாவே ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. நம்ம அலிமன் அண்ணன் நம்ம ஜாயின் பண்ணுறப்பல, ஸோ அந்த அந்த ஐடியாவே ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அவங்க லெவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சமோ இல்லை அதிகமோ இருக்கலாம், பட் இருந்தாலும் என் பேரும் இருக்கணும், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும், 1 ரூபாயாக இருந்தாலும், 10 ரூபாயாக இருந்தாலும், 100 ரூபாயாக இருந்தாலும், 1,00,000 ரூபாய் இருந்தாலும், நானும் அதனோட அந்த ப்ராஜெக்டினுடைய பார்ட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தாட்டை கொண்டு வந்தது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல விஷயம். நான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, நம்ம பிரதர் அப்துல் காதர் வந்து சிங்கப்பூர்லேருந்து நம்மளெல்லாம் தொடர்பு கொண்டு இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனுடைய கம்பைலேஷன் வந்து எப்போ முடியும் சார், கம்ப்ளீஷன் எப்போ முடியும் சார் அது? இன்ஷா அல்லாஹ் இப்போ அடிக்கல் நாட்டியாச்சு, அதனால வேலை வந்து ஜமால் முகமது கல்லூரியுடைய பேராசிரியர்கள், நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் தானே 90%, 10% தான் வெளிக்காலத்திலிருந்து இருக்கிறவங்க இருக்காங்க. அது சொன்ன உடனே இம்மிடியேட்டாக ஒரு அரௌண்ட் 75 lakhs கான்ட்ரிபியூட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, அதனால அது ரெடியாக இருக்குது. அதனால அதை வச்சு இப்போ ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் எல்லா சாப்டர்களுடைய எல்லா மாணவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். இப்போ அங்கே சென்னை சாப்டரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, பிஃபோர் இந்த ஃபவுண்டர்ஸ் டேக்கு முன்னாடியே அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க. இதை மாதிரி அங்கங்கே அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான் டார்கெட், அவ்வளோ கூட டைம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். 2022-23 இப்போ அகடமிக் இயர் நடந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இயர் எண்டு அல்லது 2023-24 பிகினிங் இன்ஷா அல்லாஹ். வெரி குட், நீங்கள் சாப்டரை பற்றி நிறைய பேசுனீங்க, அந்த எஸ்பெக்ட்ஸ் இன்ஃபேக்ட் அந்த நிகழ்ச்சியில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, 19 chapters இந்த அதாவது அலுமினை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த இந்த சாப்டர்ஸ் வந்து இட்ஸ் அமேசிங் திங். ஒன் திங் நான் நோட்டீஸ் பண்ணுறது அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், ஏனோ தானோன்னு இல்லாமல் அவங்க வந்து தே திங்க் தட் நோ திஸ் இஸ் தேர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ ரீசெண்டாக எஸ்பெஷலி நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டெப்பு அதிகமாயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மாதிரி இந்த அலுமினியஸை வந்து கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா முயற்சி எடுக்கிறீங்களா? கண்டிப்பா. அது என்னன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா நயினார் முகமது சாபு காலத்திலிருந்து இந்த அலமனை அதுக்கு முன்னாடி இருக்கு, 63 ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிறக்கிறதுக்கு பிறந்த வருஷம் 1963. அப்பவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த அலமனை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. பில்டிங் கூட 1963 ஆரம்பிச்சு 70 அதுக்குள்ள பில்டிங்லாம் முன்னாள் மாணவர் சங்கத்துடைய கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. இது அப்ப இருந்து இதை இப்ப நம்ம அறுவடை பண்றோம்னு கூட சொல்லலாம். இது என்னுடைய இது என்னுடைய காலத்துல வந்திருந்தா கூட இது நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேஜர் அரவாண்டி இருக்கிறாங்க,
அப்புறம் இப்ப ரீசெண்டா எனக்கு முன்னாடி இருந்த ஆர்கேஎம் சாரு, அதே மாதிரி சிந்தாஸ் சாரு, எம்எம்எஸ் சாரு, எம்எம்எஸ் சார் எல்லாம் அதுக்கு முன்னாடி அலமனை அவர்கிட்ட இருந்தால் நான், அவர் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஜென்ரல் செக்ரட்டரியாக கொடுத்தாங்க. அவங்களுடைய உழைப்புகள்லாம் ரொம்ப அதிகம், ஏன்னா அவங்களாம் நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்லைன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ரீச் பண்ண முடியுது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இனிஷியலாக அவங்க போட்ட அந்த பேஸ் இருக்குல்ல, அதை இன்னைக்கு இருக்க காலத்தில் என்னோட பீரியடில் அதை கொஞ்சம் அதை அறுவடை பண்ணுறோம்னு தான் சொல்லணும். அந்த விதைச்சவங்கள்லாம் அவங்க, அது ஸ்பைனல் கார்டு மாதிரி அவங்க உள்ளே இருக்கிறாங்க, நாம் வெளியே தெரியிறோம், அப்படியே முகம்தான் நம்மளுடைய முகம். அந்த மாதிரி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதில் நம்ம டச் பண்ணாத ஏரியாக்கள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ட்ரீம் சவுத்து, இப்போ என்னோட ஏரியாவிலேருந்து தென்காசி, இந்த திருநெல்வேலி, நாகர்கோயில், இங்குள்ள மாணவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கும்போது ஆரம்பத்தில் இருந்திருக்கு, காலேஜ் ஆரம்ப கட்டத்தில். இப்போ வந்து அதை இணைக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு முயற்சி, பெரிய முயற்சியில் தான் இந்த கொரோனா பீரியடில் தென்காசி சாப்டர், அதே மாதிரி திருநெல்வேலி அந்த சைடில் உள்ளவங்களெல்லாம் இணைக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு சரியான ஒரு ஒரு பிரசிடெண்ட், ஒரு ஆள், நிலாம் மாதிரி, மொய்தீன் அப்துல் காதர் மாதிரி, சென்னை காதர் இதாயத்ரா மாதிரி, குவைத் அமீர் மாதிரி, இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி உள்ள ஒரு ஆள் அங்கே இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் இனிஷியேட் ஆயிரும், அது நிச்சயமா சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். நம்ம இந்த அலுமினி அசோசியேஷனை பத்தி சொல்றப்போ நம்ம கொள்கை சிங்கம் அலிம் சார் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய உத்வேகம், உற்சாகம், எனர்ஜி எல்லாமே இருக்குது. அலிம், நீங்க ஏதாவது சம்மந்தமா சொல்றீங்களா? ஜதாக்கல்ல சார், வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பேண்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, குறிப்பா வந்து இந்த கொய்த்துடைய நிகழ்வுகள் பார்க்கும்போது, கொய்த்துல வந்து இரண்டு, குறிப்பா வந்து ஒரு பிளாக், கொய்த்து அலுமினி பிளாக்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது அதுக்காக முன்முயற்சி எடுத்து அதை உருவாக்கி கொடுத்தோம். 2010 வந்து கொய்த்துடைய பிளாக் வந்து நம்ம காஜாமியன் ஹாஸ்டல்ல வந்து துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதோடு வந்து ஒரு 2018 புர்னிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய முதல்வர் நிர்வாக பெருமக்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் அந்த புர்னை சாப்டர்லாம் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி, குறிப்பாக அந்த புர்னை சாப்டர் ரொம்ப அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு குத்தாநல்லூர் சாப்டர், அது நம்ம ஒன்றா செஞ்சோம்னா இனிஷியேட் பண்ணி குத்தாநல்லூர் சாப்டர் வந்து ரொம்ப அருமையான முறையில் இப்போ செயல்பட்டு இருக்கு. உலகத்தில் முதல்வர்கள் சொன்னது போல 19 நாடுகளில் இந்த அலுமினி செயல்பட்டு இருக்கு. இப்போ கூட எங்கே போனாலும் இப்போ எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு எல்லா பேச்சாலும் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் நிலாம் நீங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமைக்குரிய பேராசிரியர் ராஜா கணி சார் கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன், ஆனால் அழியும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அங்கே ஜமாலியன்ஸ் எங்கெங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய தொடர்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஜமாலியன்கள் சந்திக்கிறதுக்காகவே உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஜமாலியர்கள் சந்திக்கிறதுக்காகவே தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் செல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு அருமையானதாகவும் அறப்பணிகள் நிறைந்ததாகவும் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே வந்து தங்களுடைய உரையில வந்து இந்த முன்னாள் மாணவர்களை பற்றி அருமையான முறை சொன்னாங்க. அதே மாதிரி முதல்வர் நம்முடைய மரியாதை பெரிய முதல்வர் சார் அவர்கள் சொன்னது போல, இந்த குளோபல் அலுமினி பிளாக்ங்கிறது கனவு திட்டம், அது ஒரு 5 கோடி அளவுக்கு ஒரு கனவு திட்டமாக வந்து நம்முடைய அருமை நண்பர் டாக்டர் மொய்தீன் அப்துல் காதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லும் இன்ஷா அல்லாஹ் இப்ப வந்து சிங்கப்பூர் சாப்டர் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்குது. இப்ப நேற்றைய முன்தினம் திருச்சி சாப்டருடைய பிரசிடன்ட் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது கூட, நம்ம வந்து திருச்சியிலேருந்து ஒரு 25 லட்சம் ரூபாயை வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரசிடன்ட் அடுத்தார் என்டோர்மெண்ட் பசீர் சார் நவாஸ் அவர் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த இனிஷியல் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கூத்தாளர் சாப்டர்லையும் வந்து தலைவர் சகோதரர் ஜாகிர் வந்து இப்ப முதல்ல நம்ம ஒரு கூத்தாண்டலூர் பிளாக்னு ஒன்று உருவாக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்குண்டான தயாரிப்பு வேலைகள்லாம் கிட்டத்தட்ட 75% முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த குளோபல் அலுமினி பிளாக்னையும் வந்து கூத்தாளர் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள்லாம் வந்து பங்கெடுத்து கொள்வாங்கன்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருக்குது. முதல்வர்கள் சொன்னது போல அது வந்து ஒரு கனவு திட்டம், அது வந்து இந்த எல்லா நாட்டுடைய குடிகளோடு அங்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம். இதற்கு நிச்சயமாக முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்பு மிகுந்த ஒரு ஆரவாரத்தோடு அமைதியான முறையில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்க பேசுங்க. வெரி குட். சோ இப்போ ஒரு பிரதர் கேட்டிருக்காரு, சோ டு வி ஹேவ் எ ஜமால் பெங்களூர் சாப்டர் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியல, இல்லைன்னா மேபி திஸ் இஸ் த டைம் அடுத்தது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெங்களூர் சாப்டர் இருக்கு சார். இருக்குதா? பெங்களூர் சாப்டர் கொஞ்சம்
அந்த ஒருத்தர் கொஞ்சம் கம்மியானதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் இப்ப திரும்ப அகெயின் நல்லா ஆயிட்டு வருது. பெங்களூர் சாப்டர் நிறைய பேர் இருக்காங்க பிரதர் ரைசூர், அது இருக்குது கண்டிப்பா. நீங்க வந்து நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகுங்க. ஓகே, மூவிங் ஆன். நம்ம என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு வச்சுங்க சார், இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், முதல்ல உட்கார்ந்துக்கிட்ட நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்பட்டது. அது நான் ஃபுல்லா உட்காந்து கேட்டப்போ நிறைய ரொம்ப ஹியூமரஸா இருந்தது, நிறைய ஹைலைட்ஸ், ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒரு அமைச்சரை ஒரு அமைச்சரை ஓட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் இருந்தது. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரியினுடைய முதல்வரா நீங்க ஒரு முதலமைச்சரை வரவேற்றது வந்து எப்படி இருந்தது அது? ரொம்ப ஒரு டென்ஸ் மொமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா எதனால அப்படின்னு கேட்டா, அந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுடைய வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இங்க வந்து அவங்க உள்ள வர்றது எந்த பக்கம் எப்படி போறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது. திடீர்னு நைட்டு பாத்தீங்கன்னா கமிஷனர் இருந்து போன் வருது, 2 டேஸ்க்கு முன்னாடி சார் ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்ட்டு. நாங்க பூரா ஆடிட்டோரியத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், திடீர்னு ப்ரோக்ராம் கேன்சல்னு வந்தோடனே எங்களுக்கு அப்படி கம்ப்ளீட் அப்செட். எல்லாம் டோட்டல் டீம் இருக்கிறோம், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறோம். நம்ம சொன்னோம்னா எங்களால ஒண்ணுமே அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்ன பண்ண போறோம், எப்படி மேனேஜ் பண்ண போறோம், கேன்சல்னா எப்படி, அப்படி என்ன செய்வாங்க, இப்போ ஆன்லைன்ல வருவாங்களான்னு தெரியல. உடனே உடனே நம்ம இம்மிடியட்டா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ண நேரு சாரை காண்டாக்ட் பண்ணோம். அவர் உடனே சொன்னார், இல்லை இல்லை கண்டிப்பாக ஆன்லைனில் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் கேஎம்கே சாரையும் காண்டாக்ட் பண்ணோம், அவங்களும் திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆன்லைனில் வராங்கன்னு. அதுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் என்னென்னா, ஆன்லைனில் எப்படி வருவாங்க, யார் இனிஷியேட் பண்ணுற, இது மாதிரிலாம் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம். இதுவே புதுசு, சிஎம் அங்கே வரவழைக்கிறதே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதுசு. நமக்கு முன்னாள் கலைஞர் அதுக்கு முன்னால் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இப்போ ரீசன்ட் டேஸில் வராதனால எங்களுக்கு புதுசு. அதுவும் ஆன்லைன்லன்னா எப்படி செய்யணுங்கிறதுலாம் தெரியல. சிஎம் ஆஃபீஸ் அவங்க வீட்டில் இருந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க நல்லா ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாங்க. சிஎம் வந்து கரெக்டாக அந்த டைம் 10:00 அப்படின்னா 10:00 கரெக்டாக வந்தாங்க. அதே மாதிரி அவங்கள வரவேற்கிறது எப்படி நட, ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சார் நீங்கள் ரெடியாக இருங்க, சிஎம் வந்துட்டாருன்னா உங்களுக்கு வரவேற்கிறதுக்கு டைம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, திடீர்னு சிஎம் முதலே பேசிட்டு போனாலும் போயிடுவாங்க, அதனால நீங்க எதுக்கும் தயாரா இருங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் கூடிருச்சு. ஏன்னா நம்ம செய்திகளை சார்கிட்ட சொல்றதுக்கு, முதலமைச்சர்கிட்ட சொல்றதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருமே அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டத்திலே இருந்தோம். நல்ல வேளை சிஎம் வந்து அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கும் இருந்து, என்னுடைய அதாவது முதல்வருடைய எங்களுடைய கல்லூரி சார்பாக பேசுறத அவரு கேட்டு அதை உள்வாங்கி அதை குறிப்பு எடுத்து அவருடைய பேச்சிலையும் அதை திரும்ப ரிப்ளை பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கைகூலி கைவிட்டு இருக்கலாம், ஏன்னா சமூக நீதியை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்குது, இந்தியாவே அதை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் முதலமைச்சர் இருக்கும்போது நாம் அந்த சமூக நீதியில் இருக்கிறோம், நாங்கள் அதுக்கு என்னென்ன சேவைகள் புரிஞ்சிருக்கிறோம் பார்த்தா இது ஒன்றும் பொய்யில்லை. 1951 நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நான் சொல்றது வந்து 100% உண்மைங்கிறத எந்த கிளாஸ் ரூம்ல போய் கேட்டாலும் 60-70% ஆஃப் த பாய்ஸ் ஆர் ஃப்ரம் ரூரல் ஏரியா, கிராமப்புறத்து மக்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க, அது இப்பவும் இருந்துட்டு இருக்குது. அப்போ அது மாதிரி நம்ம இருக்கும்போது அதை முதலமைச்சருக்கு நமக்கு எத்தி வைக்கணும், இவ்வளவு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அதே மாதிரி குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல, அதனால இத்தனையும் சொல்லணும், இந்த 70 வருட நம்மளுடைய உழைப்புகளையும் சொல்லணும், ஆனா 5 நிமிஷத்துல சொல்லணும், வரவேற்பும் செய்யணும், ஒவ்வொரு மினிஸ்டரை பத்தியும் சொல்லணும். அப்ப எனக்கு என்னன்னா வேகமாவும் சொல்லணும், செய்தியும் போய் சேரணுங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடுமையான ஒரு டென்ஷன்ல தான் இருந்தது. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி உண்மையிலேயே எனக்கு அது எப்போதுமே இருக்கும், அது நிறையவே கிடைச்சது. நான் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் அதை அந்த அல்லாஹ்வுடைய உதவி தான் அது நிச்சயமா, அப்படி இல்லாட்டி அவ்வளோ ஷார்ப்பா அவ்வளோ டியூரேஷன்ல அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியாது, நிச்சயமா அல்லாஹ் அதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். நாங்களும் நோட்டீஸ் பண்ணோம், அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து லேசா ஒரு ஒரு விஷயங்கள்ல ஒருத்தர் ரெண்டு தடவை வந்து அது கண்டிப்பா இருக்கத்தான செய்யும் ரைட். இப்ப இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறப்பயே ஒரு இது இருக்கும், ஒரு மாதிரி என்ன சார் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. முதல்வர் முதல்வரை வரவேற்கின்றார், இட்ஸ் அ பிக் டீல். எஸ்பெஷலி வந்து நீங்க சொன்னது மாதிரி அவர் நேரில் வந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப விசேஷமா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஒன் திங் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு வச்சுங்களேன், ஜமால் முகமது கல்லூரியை பத்தி நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்குது. பட் தெரிஞ்சு இருந்தால் கூட இது மாதிரி விஷயங்கள்ல வந்து மீண்டும் மீண்டும் அது மக்களுக்கு போறப்ப, எஸ்பெஷலி வந்து
இந்த முதல்வர்கிட்டேருந்து இது மாதிரி விஷயங்கள் போறப்போ ரொம்ப இந்த ரீச் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட், நிறையா போகும் எங்கே பார்த்தாலும் மீடியா கவரேஜ் அப்படிங்கிறப்போ அந்த டே ஃபுல்லாக ஜமால் முகமது காலேஜ் பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் திருப்பி கேட்கும்போது இது ஒரு அழகான தருணமாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட்னு என்ன சார் சொல்லுங்க, அதை பற்றி சார் சொல்லுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்ஸு வா அப்படிங்கிற மாதிரி வா மொமெண்ட்ஸ் சொல்லுங்க பதிப்பா. அத மாதிரி சொல்றதா இருந்தா முதலமைச்சருடைய ஸ்பீச் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜமால் முகமது கல்லூரியினுடைய சிறப்புகள் ஆயிரம் இருந்தாலும் அத தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்ம ஃபவுண்டர்ஸை பத்தி அத செய்தி சொல்லும் போது அது வந்து இப்ப ரிஜிஸ்டர்ட் ரெக்கார்ட் ஆயிருச்சு வரலாறு. அது ஏற்கனவே உண்மையா இருந்தா கூட அது சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் அது நல்லா இருக்கும். அத தமிழக முதலமைச்சரே அவங்க வாயிலிருந்து இந்த இவங்க இந்த ஃபவுண்டர்ஸ் சொல்லியிருக்கிறத மட்டும் சொல்லியிருந்தா கூட ரொம்ப தெரிஞ்சிருக்காது. இரண்டு நல்ல நண்பர்கள் சேர்ந்தால் எவ்வளவு அறிவார்த்தமான ஒரு சொசைட்டியை உருவாக்க முடியும்னு சொன்னது இது வரைக்கும் நம்ம அதை எத்தனையோ மேடைகளில் நம்ம பேசியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கல. இரண்டு நண்பர்கள்னு சொல்லியிருக்கிறோம் தவிர இரண்டு அறிவார்த்த நண்பர்கள் ஒன்று சேரும்போது எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறத அவர் ஹைலைட் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு அந்த 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 வே ஆஃப் தாட் இருக்குதுல்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வார்த்தையே இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது என்னன்னா என்னுடைய அந்த 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 விஷயங்கள் எஸ்பெஷலி வந்து அவர்கிட்டேருந்து வர்றது பொழுது ஒரு அறிவார்த்தமான எத்தனையோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துருக்கோம், ரைட், ஃப்ரெண்ட்ஷிப்பு என் வாழ்க்கையில தூக்கி விட்டான், இல்லை வந்து என் குடும்பத்தில் என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணான், இல்லை எனக்கு தேவைங்கிறப்போ கஷ்டப்படுறப்போ ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறத விட இந்த இரண்டு நண்பர்கள் சேர்ந்தும் ஒரு சமூகத்தையே தூக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய லெவலே வேற மாதிரி போகுது, ரைட். ஸோ அந்த அந்த இது வந்து உண்மையிலேயே அமேசிங். இன்னொரு விஷயமும் சொன்னாரு, ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை 70 ஆண்டு காலம் அந்த மாறாம மாறாம கொண்டு போறது நிறைய கல்லூரிகள் அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நிறைய சிறுபான்மை கல்லூரிகள் கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம கல்லூரிக்கு அந்த துவா அது என்ன தகஜ தொழுது தொழுது கேட்ட துவா தொழுது தொழுது ஆரம்பிச்ச அந்த இதனால அந்த இது வந்து அவர் ஹைலைட் பண்ணது நம்ம நிர்வாகத்தின் மேல ஒரு சப்போர்ட்டா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இன்னும் நல்லா செய்யணும் இது கேமரா வரை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது. இல்லை இந்த ஒன்று இருக்குல்ல, அதாவது இந்த அதாவது புகாரினுடைய முதல் இந்த இது வருதுல்ல ஹதீஸ் வருது இன்னமல் ஆமாலு பின்னியாத் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் இன்டென்ஷன், உங்களுடைய செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை போல அமைதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த ரெண்டு பேருனுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரெண்டு பேருடைய எண்ணம் வந்து ரொம்ப பியூரா இருந்திருக்கு, ரைட். அவங்க எந்த அளவுக்கு சின்சியரா இருப்பாங்க, 100 ஏக்கருக்கு மேல கொடுத்தது மட்டும் இல்லாம என்னுடைய நோக்கம் வந்து காசு சம்பாதிக்கிறது இல்லை, என்னுடைய சமூகத்தை வந்து அடுத்த லெவலில் கொண்டு வருதுங்கிற அந்த அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அதனுடைய பரக்கத் செய்கிறான், எத்தனையோ நல்ல சீதேவிங்க வந்திருக்காங்க, எத்தனையோ நல்ல மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த அந்த அதனுடைய ஒருத்தவங்களும் வந்து எத்தனை ஏழை மக்கள் படிச்சிருக்காங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு சின்சியராக துவா செஞ்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக காலம் காலமாக கியாம நாள் வரை வந்து அது கூட்டு போகும். திஸ் டெஃபினெட்லி இந்த இட்ஸ் கோயிங் டு பி எ சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்கல்ல, கண்டினியூஸ் சேரிட்டியாக அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து எத்தனையோ எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து உதவி இருப்பாங்க, ரைட். கிளீனஸ்லேயும் சரி தான், அவங்க வந்து ஒரு 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 பியூர் இன்டென்ஷனோட அது பண்ணுறது வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலில் இதை காலேஜ் கொண்டு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக உதவும் தான் எனக்கு தோணுது. அலிமர் நீங்கள் தான் சொல்ல வந்தீங்களே. இல்லை, அதான் சார் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த வழித்தோன்றர்கள் அவர் சொன்ன முதல்வர் சொன்னது வந்து மூன்று விஷயங்கள் சொன்னார், இரண்டு நண்பர்கள் சொன்னார், அடுத்தது வந்து அதை நெறிப்பிரணாமல் அதை வந்து எடுத்துச் செல்லக்கூடிய வழித்தோன்றர்கள் நிர்வாகத்தை சொன்னாரு. மூன்றாவதாக சொன்னது வந்து இந்த மாணவர்கள் பற்றி சொல்லும் போது அவங்க வந்து இந்த ஜமால் முகமது கல்லூரி அறிவை மட்டும் போதிக்கவில்லை, அதாவது அறத்தையும் போதிக்கிறது, அதனாலதான் முன்னாள் மாணவர்களால இவ்வளவு பெரிய தொகையை இன்றைய மாணவர்கள் கொடுக்க முடியுதுங்கிறது ஹைலைட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப மிகவும் எல்லா மாணவர்களுக்குமே முன்னாள் மாணவர்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு வாசகம் அது. முன்னாள் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அறப்பணிகள் வந்து அந்த ஜமால் முகமது கல்லூரி கல்வியை மட்டும் போதிக்கல அறத்தையும் போதிக்குதுங்கிறது மென்ஷன். அதுவும் வந்து ஒரு அருமையான ஒரு வாசகம். வெரி குட். ஸோ நம்ம வி ஆர் மூவிங் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஆஸ்டினூர் ஒரு 2-3 கொஸ்டின் தான் இருக்கு சார். நம்ம இன்ஷா அல்லாஹ் வி ஆர் ரேப்பிங் அப் குயிக்கா. நான் வந்து நீங்க சார் ஜமே ஜமே ஒரு செகண்ட் மன்னிக்கணும் சார், காலையில 7:30 வந்தவங்க இங்க ரொம்ப வீட்டுக்கு போல இல்ல கொஸ்டின் முடிச்சிடலாம். ஆமா, இன்னொரு 2 அதர் செட் நான் நாட் மச் சார் நான் சீக்கிரம்
நிலாமுதீன் என்ன பிளான் பண்ணிருக்காரோ அதைபடி முடிக்கட்டும். ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ். இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர பிஸி ஸ்கெட்யூல் ரைட். ஸோ அட்மிஷன் எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்குது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் பேசி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, அந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வருஷம். இந்த குளோபல் தமிழ் மீடியா மூலமா உலக மக்களுக்கு நம்ம நம்மளுடைய எஸ்பெஷலி நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எங்களுக்கு என்ன பெரிய சேலஞ்சுனா, எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வருஷம். எப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கு 10 அப்ளிகேஷன் வந்திருக்கு பிகாமுக்கும் பிபிஏக்கும், ஒன்றுக்கு 10 அப்ளிகேஷன் வந்திருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிசிஏக்கும். என்ன காரணத்தினால இவ்வளவு பேர் எல்லாருமே பிகாம் பிபிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்போ புதுசாக நம்ம சில கோர்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், தட் இஸ் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் கொண்டு வந்திருக்கிறோம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம், ஃபேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறோம், இது மாதிரி நிறைய வித்தியாசமான புது கோர்சஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் அப்ளிகேஷனே ரொம்ப மினிமம். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, எது இருந்தாலும் இல்லாட்டிலும் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்காக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், 1:3 அப்ளிகேஷன்ஸ் பொதுவாக நமக்கு வரும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட வராத அளவுக்கு மாணவர் வரலை. மேத்ஸ் படித்தவங்க கூட எங்கே தான் போகிறான்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு சொல்கிறானே தவிர மற்ற கோர்சஸ் வரமாட்டேங்குது. அதே மாதிரி இந்த தடவை பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் டிகிரின்னு ஒரு 4 டிகிரி ப்ரோக்ராம் நடத்துகிறோம், பசங்களுக்கு 2 கேர்ள்ஸுக்கு 2. ஒன்று வந்து அப்பேரல் அண்ட் ஃபேஷன் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், ஃபுட் ப்ராசஸிங் சேஃப்டின்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் விமனுக்கு, அதே மாதிரி மென்னுக்கு மீடியா ப்ரொடக்ஷன் ஒரு கோர்ஸ் நடக்கும் விசுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் நடத்துகிறோம். இதெல்லாம் நல்ல கோர்ஸு, ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம், ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸு. ஆனால் அந்த பிஓக் அப்படிங்கிற அந்த நேமுக்காகவே பசங்க வரமாட்டாங்க. ஒகேஷனல் அப்படின்னு சொன்னோன்னே வேணான்றான் இது. ஆனால் இது அருமையான கோர்ஸ். ஈவன் நான் இந்த ஹைதராபாத்துக்கெல்லாம் நம்ம இப்போ இந்த சில யூஜிசி விசிட் போயிருந்த போலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் அதிகமான ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அங்கே பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் சாஞ்சா ஒரே பக்கமாக அப்படி போயிட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் மற்ற இப்போ உள்ள நியூ கோர்சஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, அதை மாணவர்கள் படிக்க முன் வரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். இப்போதைக்கு அதோட கிருபையில் நம்ம முன்னாள் மாணவர்கள் நம்மளுடைய வெல்விஷர்ஸ் அதே சமயத்தில் மெரிட் அது மாதிரி எல்லாம் கலந்த கலவை. ஏன்னா எப்போதும் என்கிட்ட இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸில் அல்லது நியூஸ் பேப்பரில் கேட்கும்போது கேட்பாங்க, என்ன சார் கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எந்த கட் ஆஃபும் வைக்கிறது இல்லை, நல்ல மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு முதல்ல கொடுக்குறோங்க அப்படின்னு நான் சொல்கிறது. அதனால் நம்மளுடைய இதே அந்த சோசியல் ஜஸ்டிஸ், இப்போ நமது முதலமைச்சர் ஒரு ஜமா அதாவது திராவிடன் மாடல்னு சொல்கிற மாதிரி நம்ம ஜமாலியன் மாடல் கொஞ்சம் வித்தியாசமான மாடல். வெரி குட். நிறைய காலேஜ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அங்கங்கே பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். முதல்வர் அப்படிங்கிறப்போ உங்களை பற்றி இஸ்மாயில் மதியன் சார் அப்படிங்கிறத தெரியுமே தவிர உங்களுடைய பேக்ரவுண்ட் மக்களுக்கு நிறையா தெரியாது. நீங்கள் எந்த ஊர், ஐநோ நீங்கள் வந்து ஒரு ஜமாலியனுடைய ஒன் ஆஃப் த ஜமாலியன் அப்படிங்கிறது மாதிரி, ஸோ உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி கொஞ்சம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் சார். ஷார்ட்டாக சொல்ல முடியாது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பருவம். எனக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பண்பொழி அப்படின்னு ஒரு கிராமம், அது பேர் ஊர் ஒரிஜினலாக பேர் பைம்பொழில், பசுமை பொருந்திய இடம், அது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், கேரளாவுடைய பார்டர் செங்கோட்டை தென்காசி குற்றாலம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். எங்கள் என்னுடைய அத்தா வந்து ஸ்கூல் டீச்சர், அந்த பண்பொழியினுடைய கிராமத்தில் இருந்து அங்கே தான் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்ததெல்லாம். பண்பொழியில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்பொழியில் படித்தேன். தென் தென்காசின்னு பக்கத்தில் ஒரு ஊர், அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த +1 +2 அப்படின்னு ஆரம்பிச்சனுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள்லாம் பியூசி போய் ஃபஸ்ட்டு பேட்ச். அதனால எங்களுக்கு அந்த அப்படின்னா எங்கள் டீச்சர்ஸுக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. திடீர்னு காலேஜை கொண்டு போய் ஸ்கூலோட மெர்ஜ் பண்ணுறாங்க, பியூசியை கொண்டு வந்து காலேஜை அதுக்கு முன்னாடி எல்லாம் 11th, அதுக்கப்புறம் பியூசிக்கு வந்துடுவாங்க, அது காலேஜுக்கு வருவாங்க. இப்போ காலேஜ் ஸ்கூலினுடைய 11th காலேஜுடைய பியூசியும் மெர்ஜ் பண்ணி
பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு ஸ்கூல்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுல முதல் டீம் நாங்கள்லாம், என்னன்னே தெரியாம அப்படியே கோவிந்தா மாதிரி படிச்சு வந்தோம். ரொம்ப சாதாரணமா தான் படிச்சு வந்தோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அல்லோட கிருப்பையில சதகத்துல்லா அப்பா கல்லூரியில யூஜி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 83. அங்க படிக்கும் போதே எனக்கு சொல்லுவாங்க, உனக்கு பரவாயில்லப்பா ஜமால் முகமது காலேஜ் இருக்கு. எனக்கு அப்புறம் ஜமால் முகமது காலேஜ் தெரியாது. ஆமா, அங்க நீங்க போனா எம்எஸ்சி உங்களுக்கு கிடைச்சிரும், இல்லாட்டி எம்எஸ்சி ரொம்ப டிமாண்ட். அப்பனா எம்எஸ்சி கிடைக்கிறது, எம்எஸ்சி மேத்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லா கல்லூரிகளும் எல்லாத்துக்கும் கிடைக்காது. சில கல்லூரிகள் எல்லாம் அந்த கம்யூனிட்டி வைஸ் கூட கொடுப்பாங்க உங்களுக்கு, அதாவது அட்மிஷன் இல்லை அப்ளிகேஷன் சொல்றேன், அப்ளிகேஷனே தர மாட்டாங்க. அந்த அதை மாதிரி உள்ள காலத்துல ஜமால் முகமது கல்லூரி எல்லாத்துக்கும் அந்த காலத்திலையும் இடம் கொடுத்து இப்போவும் இடம் கொடுத்துட்டு இருக்குது. அது மாதிரி ஜமாலில் 83 85 வரைக்கும் எம்எஸ்சி மேத்ஸ் இஸ்மாயில் சார் அப்போ பிரின்ஸிபலாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க இஸ்மாயில் சார் முடிச்சு நயனார் அம்மன் சார் வந்து பிரின்ஸிபல் ஆகும்போது ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அலமதுல்லா அதனால் பிஜி ஜமால் முகமது காலேஜில் படித்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் எம்ஃபில் படிக்கணுங்கிறது 5 படிக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். எம்எஸ்சியோடயே ஜாயின் பண்ணிக்கலாம். 85 எம்எஸ்சி முடிக்கிறேன், 86 ப்ரொஃபஸர் அப்பாயின்மெண்ட் ஆயாச்சு. அப்பாயின்மெண்ட் ஆனோடனே நயனார் அம்மன் சார் சொன்னார், நீங்கள் ஹாஸ்டலுக்கு போயிடணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி ஆரம்பிச்சதே, வாழ்க்கையை ஆரம்பிச்சதே ஹாஸ்டலில் தான், சப்போர்டனாக ஆரம்பித்தோம். அதுலேருந்து ஒரு 10 ஹாஸ்டலில் சப்போர்டனாக இருக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக அது நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு முதல்வராக ஜமால் முகமது கல்லூரியில் ஏதோ கொஞ்சம் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் அது அங்கே கிடைச்ச அனுபவம் நிலாமதின் மாதிரி. அதே மாதிரி இன்னும் மக்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட 86 அதுவும் இன்னும் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஏன்னா டெய்லி ஸ்ட்ரைக் நடக்கக்கூடிய காலகட்டம். அந்த நயனார் முகமது சாப் வந்து அந்த ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறத இல்லாம ஆக்குன அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவங்களோட இணையிறோம், நான் அம்மானுல்லா எல்லாமே. அதனால அது ஒரு மறக்க முடியாத நினைவுகள். அதை பேசினா மணிக்கணக்கா பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை மாதிரி உள்ள ஒரு காலகட்டம் அவர்கிட்ட நயனார் முகமது சாப்டெல்லாம் நான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் வந்து பேராசிரியர் நயனா முகமது அப்துல் சமது சார், அப்துல்லா பாஷா சார். ஏன்னா நான் சின்ன பையனா 25 காலேஜில் பேராசிரியராக நுழையும் போது ரிட்டையர்ட் ஆக போகிற சூழ்நிலையில் இருந்த நயனார் முகமது சார், அப்துல்லா பாஷா சார்களோட ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை நேர்கொண்டு எதிர்கொள்றதுக்குள்ள அந்த ஊக்கம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் கற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அதனால அது எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே பெரிய அனுபவம் அதுதான். அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய அந்த அந்த ஆளுமைகளோட கூட இருந்த பழக்கம் அதை உண்மையிலேயே மறக்க முடியாது. கண்டிப்பாக. இன்னொரு கேள்வி என்னன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேயே ஜமாலில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்க. அந்த நாளில் ஜமாலை சுற்றி பார்க்குறப்போ வித்தியாசமாக இருந்துருக்கோம். ஏதாவது உங்கள் வைல்டஸ்ட் ட்ரீமில் நினச்சி பார்த்தீங்களா, நான் வந்து இந்த காலேஜுக்கு பிரின்ஸியாக வந்திருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்மிஷனுக்காக நீங்கள் பிரின்ஸ்பல் ரூமில் போய் இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வென் யூ லுக் பேக், ஹவ் யூ எவர் தாட் தட் ஓகே ஸோ ஐ அம் கோயிங் டு சிட் இன் த சீட், நான் அதுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அது அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப ரொம்ப அருமையான க்வெஸ்சன் கேட்குறீங்க நிலாம். என்னென்னா எல்லாரும் சொல்லுவாங்க எய்ம் ஹை, ஒரு எய்ம் வச்சுக்கணும், அந்த எய்ம் நோக்கி போகணும், இவர் ஒரு ஆசை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ சின்னதுலேருந்தே எதில் இருக்கமோ அதை சின்சியராக செய்யணுமே தவிர, உண்மையிலே என்கிட்ட கேட்பாங்க நான் ஹாஸ்டலில் டெபுட்டி வார்டனாக இருக்கும்போது, ஏன்னா ரொம்ப இளமையான வயசில் டெபுட்டி வார்டன் ஆனதில் நான் ஒருத்தேன். 1 டெபுட்டி வார்டன் ஆன, அப்படி இல்லாட்டி 10 அனுபவத்தில் தான் டெபுட்டி வார்டன் ஆவாங்க. நான் ஜஸ்ட் 1 சப் வார்டன், செகண்ட் இயர்லேருந்து டெபுட்டி வார்டன் ஆகிட்டேன். அப்ப எல்லாரும் நான் அந்த 10th அதை மாதிரி நெருங்கும் போது அடுத்து கோஆர்டினேட்டர் நீங்க தான் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன இது புதுசா என்னமோ சொல்றாங்க, நம்ம கோஆர்டினேட்டர் எவ்வளவு பெரிய பொறுப்பு, அதே எப்படி நம்ம இருக்க முடியும் அப்படிலாம் நான் இல்லைங்க, நீங்க அப்படி நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா அது அல்லாவுடைய நாட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்குங்கள, தாட் ப்ராசஸ். இப்பவும் கேட்பாங்க நீங்க வந்து அடுத்து என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க, ஏதாவது விசியா அப்ளை பண்ண போறீங்களா, இல்லை வேறு ஏதாவது காலேஜ் பிரின்ஸிபலாக போக போகிறீங்களா, இல்லை என்ன செய்ய போகிறீங்க, ப்ரைவேட் காலேஜ் எதுவும் ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், இருக்கிறத சரியாக செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு அல்லாவுக்கு தெரியும், என்னோட தகுதி என்னன்னு அல்லாவுக்கு தெரியும் என்ற கூட என் நிர்வாகம் கேட்டாங்க. என்னை பிரின்ஸிபல் ஆக்கும்போது கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒருவேளை உங்களுக்கு பிரின்ஸிபல் கொடுக்கல, உங்களுக்கு
வைஸ் பிரின்சிபலாக கொடுக்குறோம், அவருக்கு வந்து பிரின்சிபலாக கொடுத்தா உங்களுடைய நீங்கள் எப்படி நினைப்பீங்க, அதை எப்படி ஏற்றுக்குவீங்க? இது ஒரு கேள்வி இன்டர்வியூவில், இதை கேட்டது சொல்லக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் சொன்ன பதில், நாகூர் அனிஃபாவுடைய ஒரு பாட்டு, அந்த பாட்டினுடைய வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இறைவா நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அதனால எனக்கு நீங்க எது கொடுத்தாலும், அல்லாஹ் எனக்கு எது கொடுத்துருக்கிறானோ அதுல திருப்தியா செய்வேன். அது வைஸ் பிரின்சிபலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே எனக்கு என்னுடைய தகுதிக்கு மீறினது. எனக்கு ப்ரொஃபஸரா கொடுத்து, டெபுட்டி வார்டன் கொடுத்து, கோஆர்டினேட்டரா கொடுத்து, அடிஷனல் வைஸ் பிரின்சிபலா கொடுத்துருக்கீங்க. நான் திருப்தியா இதுலேயே நல்லா செயல்படுவேன் சார், எந்த வருத்தமும் எனக்கு இருக்காது அப்படின்னு சொன்னேன். நீங்க கேட்டதுனால இதெல்லாம் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. யா பியூட்டிஃபுல். அது ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டப்போ ரெண்டு பேரை கேட்டாங்க. எனக்கு வந்து அபு ஜஹலையும் கொடுன்னு கேட்டாங்க, அதே அல்லனா உமரா குடுறோம் இல்லையா தலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அல்லாஹ் வந்து உமர் இல்லா தலான்னு கொடுத்தான். நாட் நோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் பிகம் அ குட் லீடர், ரைட்? ஸோ ஏதோ வந்து அந்த ஏதாவது மக்கள் வந்து அந்த அந்த டீம் இருக்குல்ல, அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து உங்கள்கிட்ட அதை பார்த்துருக்காங்க, அந்த ஸ்பார்க்கை பார்த்துருக்காங்க, ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கு பார்க்குறப்போ இவர் ஒரு ஒரு ஸ்டாரா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னது மாதிரி தான் இது, அல்லாஹ் என்ன நாடிருக்கானோ அதுதான் நடக்கும். அதே மாதிரி அந்த பியூட்டிஃபுல் சாங் சொன்னீங்க, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் சொல்லிட்டு, அது வந்து எல்லா காலத்துலேயுமே எல்லா சூழ்நிலையுமே அந்த சாங்கை படித்தாலே போதும், அதே நம்மளுக்கு ஒரு திருப்தியை தரும். ரைட், திங்க் திங்க். இன்னொரு விஷயம் இருக்கு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், உழைப்பு. இந்த உழைப்புடைய உச்சம் வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லாமே கல்லூரியில் இருக்க, நான் சொல்றது இல்லை, கல்லூரியில் இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உழைப்பு, உணர்வு பூர்வமான உழைப்பு. அந்த உழைப்புடைய உச்சம் தான் இன்றைய முதல்வர் சொல்லுவாங்க. அந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாடு தான் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. அது ஜமாலுக்கு வந்தாலே அது நமக்கு தன்னால வந்துடும். என்னுடைய நிறைய க்வெஸ்சன் வச்சுக்கோங்க சார், ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்குது இதுல. என்னன்னா ஒரு விஷயம் சேலஞ்சஸ் பாக்குறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாவே காலேஜ் இப்போ பசங்களாக இருக்கிறப்போ ஒரு விதமான சேலஞ்சஸ் இருந்தாலும் பெண்கள் காலேஜும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறப்போ தெர் வில் பி சம் சேலஞ்சஸ், எஸ்பெஷலி அந்த மைனாரிட்டிஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு பார்வைகள் வரும் அப்படிங்கிறப்போ. ஒன்று என்னென்னா தரமான கல்வி, பாதுகாப்பான சூழல், இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால பெற்றோர்கள்லாம் வந்து ஒரு ஒரு நம்பி நம்ம ஜமாலுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லினா ரெண்டு பேர் இருக்கிறப்போ இல்லை சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், ரைட்? ஸோ இது மாதிரி சேலஞ்சஸை நீங்கள் வந்து இது எப்படி நோக்குறீங்க, அது ஒன்று. இன்னொரு அதே சேலஞ்சஸ்ன்னு எடுத்துனு வச்சுங்களேன், இந்த த எரா தட் வி ஆர் லிவிங், இந்த இந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு 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 அசாதாரணமான சூழல். நம்ம நம்மெல்லாம் படித்த காலத்தில் உள்ள சூழல் வேற, இப்போ உள்ள சூழல் ரொம்ப சொன்ன பார்த்தீங்களா, எப்போதுமே ஜமாலினுடைய இது எப்படின்னா காஜாமியானில் வந்து கண்ணன் போட்டது என்ன ஜோசப் போட்ட காஜாமியான் ஹாஸ்டல், ஜோசப் போட்ட விளக்கிற்கு கன்னத்திலே போட்டுக்கொண்டால் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு சமூகமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ஜமால் அப்படிம்பாங்க. நான் என் மேல பல தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன், நம்பர் என்னுடைய ஒன் ஆஃப் த கிளாஸ்மேட்டு பிஎஸ்சி மேத்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கேன், சிவான்னு சொல்லிட்டு ஓமலூர் பையன், அவன் காலைல எழுப்பிடுவான், டேய் காலையில் நீ ஃபஜித் தொலைவு போலையான்னு சொல்லிட்டு எழுப்பிடுவான். ஸோ அது மாதிரி நம்ம வாழ் வந்தோம், அதனால அது அதுதான் நம்ம வந்து உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். பட் நவ் த திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? இந்த பீப்புள் இன்னும் மைண்ட் செட் டிஃப்ரெண்டாக இருக்குது, நிறைய கரப்ட் ஆகிறாங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துடுது, வந்து நிறைய விஷயங்களை உள்ளே போடுறதுனால வந்து தெர் ஆர் சம் சேலஞ்சஸ், யூனோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ரைட்? இந்த ரெண்டு சேலஞ்சஸும் எப்படி எடுக்கிறீங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லிங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைய போயிடலாம் சார். நல்ல அகெயின் ஐ ஷுட் தேங்க் நிலாம், நல்ல கரெக்டாக கொண்டு போறீங்க, நல்ல ஆற்றல் இருக்கும், உங்களுக்கு இதுலேயே நல்லா வரலாம், நீங்கள் நல்லா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்டில் வந்து உண்மையிலேயே ரொம்ப என்னென்னா சமுதாயத்து மேலே நமக்கு கவலை ரொம்ப கூடுதல் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மொபைல், இது இதுக்கு நான் அடிக்கடி நினப்பேன், ஏன் இப்படி போகுது, ஏன்னா எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான காரணம் மொபைல் தான். ஆனால் அந்த மொபைலை நம்ம விட்டு வெளியே வர முடியாது, மொபைல் இல்லாமல் பண்ண முடியல. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு அந்த பொண்ணுகள்கிட்ட அது சேஃபாக சேர்ந்துருச்சான்னு தெரியறதுக்கு மொபைல் தேவைப்படுது. ஆனால் அதே மொபைல் தான் அந்த பெண்களுடைய பிரச்சனை ஆகிறதுக்கும் அதான் காரணமாக இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி தவிர்க்கணுமோ தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஜமால் முஹம்மது கல்லூரியில் சேர்க்குற பேரண்ட்ஸை கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை,
அது எந்த சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சேஃப்டி. சேஃபர் பிளேஸ் வந்து விமன் காலேஜை விட ஜமால் முகமது கல்லூரி சேஃப்டி இருக்கு அப்படின்னு நினைச்சா நம்மகிட்ட சேர்க்குறாங்க. அதுக்கு முழு முயற்சி நாங்கள் எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்க வர்றதுக்கு ஒரு கேட்டு, அதே கேட்டில் திரும்ப போகணும், இதெல்லாம் சில நேரத்துக்குல பேரண்ட்ஸுக்கு சிரமமாக இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம காஜாமியான் விடுதியை பற்றி நிலாம் கேட்டார். உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற அந்த டெபுட்டி வார்டன் சப் வார்டன் அவங்களும் பெரிய தியாகம். அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஏன்னா இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம காலகட்டங்களில் நாங்கள் படிக்கும்போது அல்லது நிலாம் நீங்கள் உங்கள் செட்டெலாம் படிக்கும்போது உள்ள காலகட்டம் வந்து கெட்டு போகிறதுக்குள்ள பாசிபிலிட்டி கம்மி கம்மி. அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் தான் கெட்டு போக முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கெட்டு போகிறதுக்குள்ள சூழ்நிலை நம்ம ரூமுக்குள்ளே நம்ம தனியாக இருந்தாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். அவ்வளோ சூழ்நிலையும் அங்கே வாய்ப்புகள் நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரு ஃபோனில் என்ன வேணாலும் ரூமுக்குள்ளே வந்துற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. இந்த சமயங்களில் நம்ம அவங்கள சரி பண்ணணும்னா ஒரே வழி தான் இருக்குது. அதை தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகுது. என்ன பண்ணியிருக்கணும்னா யுனைடெட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அன்வோடு இருக்குது, அந்த அன்வோங்கிற அமைப்போட நம்ம டைஅப் வச்சு டெய்லி மாணவர்களுக்கு ஸ்டடி அவரில் இப்போ என்ன பண்ணுறோன்னா மாரல் எஜுகேஷன் கிளாஸ் நடத்துகிறோம். அவங்கள 100 பேராக கீழே கொண்டு வந்து அந்த 100 பேருக்கும் பெற்றோருடைய இம்பார்ட்டன்ஸு, அதே மாதிரி அந்த மாரல் வேல்யூ, தீனுடைய வேல்யூ, இதை மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இம்பார்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய குற்றச்செயல்கள் விடுதியில் குறைஞ்சிருக்கு. அதனால டோட்டல் கல்லூரி நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி விமன் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா முபல்லிகா அப்படிங்கிற அந்த கோர்ஸ் நடக்குது காலை நேரத்தில். அதில் ஒரு அந்த அங்கங்கே அந்த நல்ல மாணவிகள் இருக்கிறதுனால டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அவங்களுடைய நல்ல செயல்களுக்கு ஊக்கப்படுத்தி நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கல்லூரி எப்போதும் போல நல்ல அல்ஹம்துலில்லாஹ் தீன் துன்யாவுடைய சிறப்போட போயிட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கடைசி ஒரு கேள்வி நான் கடைசியில் சொன்னேன் ஏற்கனவே, இந்த ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கோ சார். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணது மாதிரி அது ஒருடைய நண்பர்களால் வந்து வாழ்க்கை தரம் கூடும், அவங்க வந்து அவசரத்தில் வேலை செய்வாங்க அப்படிங்கிறப்போ இந்த இந்த ஜமால் முகமது அதே மாதிரி வந்து காஜாமியான் ராவுத்தர் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் சமூகம் என்ன விஷயமாக விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் சொல்லிடுவோம், இன்ஷா அல்லாஹ் அதை முடிச்சிடலாம். நிச்சயமா. இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு நம்ம முதலமைச்சர் சொன்ன அந்த நோக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், அந்த பணத்தில் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி கட்டணும்னு நினச்சிருக்கலாம். அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படியே பண்ணி பெரிய பெரிய வேலை வாய்ப்புகளை அவங்கள உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் நல்ல மனிதர்களை உருவாக்கியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கி ஜமால் முகமது கல்லூரியிலேருந்து அதான் அந்த நம்ம அந்த முதலமைச்சர் இப்போ விழாவில் கூட நம்ம சொல்லும்போது சொன்ன, ஒவ்வொரு வருடமும் 3000 மாணவர்களை அல்ல 3000 மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது இந்த இரண்டு நண்பர்களுடைய அறிவார்ந்த சிந்தனையால் ஏற்பட்டதனுடைய விளைவு. இன்றைக்கும் அந்த இரண்டு நண்பர்களுடைய குடும்பங்கள் மிக சிறப்பாக இந்த கல்லூரி போயிட்டுருக்கிறதுனால இன்னைக்கு உலகம் பூராவும் எங்களுடைய மாணவர்கள், ஏதோ ஜமால் முகமது கல்லூரியில் 3000 பேர் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சி சொல்ல முடியல. அந்த இடத்துல முதலமைச்சர் மீட்டிங்கில் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டு மக்களுக்கும் சேவை செஞ்சுருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒவ்வொரு அலமனை மீட்டிங் அங்கே நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய கல்லூரிக்கும் சேவை செய்கிறாங்க, நம்ம நாட்டு மக்களுக்கும் சேவை செய்கிறாங்க, முக்கியமாக தமிழ் வளர்ச்சியினையும் நிறைய ஈடுபட்டுருக்குறாங்க, தமிழ் சங்கங்களோட இணைஞ்சு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அந்த இரண்டு அறிவார்ந்த நண்பருடைய அறிவார்ந்த செயலால் ஏற்பட்டதனுடைய நன்மை. வெரி குட். நான் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற கொண்டிருக்கவங்க லைவ்ல, இன்ஃபேக்ட் லேட்டாக பார்க்கணும் கூட வந்து கண்டிப்பாக நண்பர்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அறிவார்ந்த நண்பர்களாக ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், சமூகத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அல்மோஸ்ட் வந்து ஒரு மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம். நான் நினச்சேன் ஒரு ஒரு 30 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் சாரனுடைய எனர்ஜியை பார்க்குறப்போ இன்னும் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்தது.
சோ சாரி அபவுட் தட், அவங்க இந்த ட்ராக் பண்ணிருந்தாங்க. சொல்லுங்க சார். ஒரே ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு இது ஐந்தாவது தலைமுறை வந்துருச்சு ஜமால் முகமது சாபுடைய பரம்பரையில, கஜாமியன் ராவுத்தர பரம்பரையில அஞ்சாவது தலைமுறை வந்துருச்சு. ஆனா அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அஞ்சாவது தலைமுறைக்கு மூத்த தலைமுறை யாரு, மூத்த தலைமுறை யாருன்னு கேட்டா கஜாமியன் ராவுத்தர், ஜமால் முகமது சாஹிப், ஜமால் மொய்தீன் சாஹிப், நல்லகனி ராவுத்தர் அப்படின்னு சொல்ல முடியுத. இத மாதிரி என்னுடையோ அல்லது நம்ம அங்க இருக்கவங்க இதை பார்த்துருக்கவங்களுடைய ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனா யாரு பேருமே தெரியாது. அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு கல்லூரி உருவானதுனால இன்ஷால்லா கியாம நாள் வரைக்கும் இவருடைய பெயர்கள் அந்த நன்மைகள் போயிட்டே இருக்கும் இன்ஷால்லா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது அது நீங்க சொன்னீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் இட்ஸ் எ சுன்னா. நம்ம வந்து அதுனா ஒரு பத்து தலைமுறைய கத்து வச்சது வந்து சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து உம்மி நபி அப்படின்னு சொல்லுவோம்ல. உம்மினா ஒண்ணுமே தெரியாதுங்களா, ஆனா அவங்களுக்குள்ள ஸ்மார்ட்னஸ் ஆனா பத்து ஜெனரேஷனை சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இப்ப எனக்கே இல்ல நம்மளுக்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் மேல தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்க நேம் தெரியாது. ஸோ இது வாழ்வடியாலே வந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இப்ப குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்க நண்பர்கள் வந்து ஏதாவது நல்லது செய்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பரட்டி பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது நீ வந்து எந்த ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், நீங்க ஒரு இந்துவாக இருக்கலாம், இல்ல கிறிஸ்டியனாக இருக்கலாம், இல்ல எந்த ஃபெய்த்தையும் ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். இட்ஸ் ஆல் ஃபைன். ஆனா ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இதுல காலேஜ் லெசன் பார்த்தீங்கன்னா நீ ஒரு நல்ல ஜமாலியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வந்து நாம் இன்ஸ்பைரி பண்ணுவோம். உலகம் ரொம்ப பெருசு. நம்ம இது என்ன முக்கியம் அப்படின்னா என்ன, எவ்வளவு லட்சத்தோட வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு பேங்க் பேலன்ஸோட மூத்தா போனோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மரணம் அடிச்சவங்க முக்கியம் இல்லை, என்ன செஞ்சோம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அவர் நம்மளுடைய நல்ல ஒரு ஒரு கேரக்டரால, நம்மளுடைய நல்ல ஒரு அஹ்லாக்கால, நல்ல ஒரு நல்ல எண்ணங்களால, நல்ல விஷயங்களால நம்மளுடைய கிரியேட்டர் அல்லாஹ்வை வந்து நாம் வந்து பெருமைப்படுத்துவோம். நம்மளுடைய ப்ரொஃபட் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நாம் பெருமைப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய காலேஜை பெருமைப்படுத்துவோம். நாம் இருக்கின்ற வரை, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வரை பிறருக்கு வந்து நல்ல விஷயங்களை செஞ்சு அவர்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருப்போம் என்ற ஒரு துவாவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். சார் நீங்கள் துவா செய்யுங்க சார். சொல்லுங்க. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதில் ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்துள் ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்துள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் என்ன நோக்கத்திற்காக இது போன்ற ஒரு முயற்சியை எடுத்து இது போன்ற ஒரு அமைப்புகள் மூலமாக உங்களுடைய மாணவர்களையும் மக்களையும் சந்திக்கிறோமோ அதை இந்த கல்லூரியின் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒளியாக இதன் இந்த கல்லூரியின் மூலமாக கியாம நாள் வரை நல்ல நிகழ்வுகள், நல்ல மனிதர்களை உருவாக்கி உலகம் பூராவும் அமைதியாக, அன்பாக, சகோதரர்களாக வாழக்கூடியவர்களாக எங்களை எல்லாம் ஆக்கி வை ரஹ்மானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை எங்களுக்கு ஆரம்பித்து வையார் ரஹ்மானே. கிருபையுள்ள ரஹ்மானே, கியாம நாள் வரை இந்த கல்லூரி சிறப்பாக செயல்படுறதுக்கு தௌஃபீக் செய்ய ரஹ்மானே. ஆமீன். அப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆஹிரத் ஹஸனத்தும் வக்கினா அதாபன்னார். ஆமீன். ஆமீன். சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன். அஸ்ஸலாமு அலைல் முர்சலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி சார். ஜஸாக்கல்லாஹு கைரன். குட் நைட். மன்னிச்சுக்கணும் உங்களை ரொம்ப நேரம் எடுத்ததுக்காக. மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلاة